ஹரஹர மப்பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறு உயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கெனும் நான் சென்று எந்த எனது அருப்புகளை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவே நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. புண்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தே. கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வைத்தேற்றுதற்கு செய்தேன். உண்பனேன் எனினும் உடுப்பனேன் எனினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே, நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடையிலனையே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல சிவபரம் பொருளின் திருவருட்கருணையினால் இன்று தாய்மான சுவாமிகள் பாடல் பரா எண்ணாட்கண்ணி அப்படின்ற தலைப்பில் அன்பர் நெறி அப்படிங்கக்கூடிய உள்தலைப்பு நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அன்பர் நெறி பார்க்குறோம். அத்துவா எல்லாம் அடங்க சோதித்தபடி சித்துருவாய் நின்றார் தெளிவு அறிவது என்னாலும். அந்த அத்துவா எல்லாம் அடங்கு, அத்துவான்னா இறைவனை அறியக்கூடிய வழித்துறைகள், அதுக்கு பேர் இறைவனை அறியக்கூடிய வழிகளுக்கு பேர் அத்துவா அப்படின்னு பேர். அந்த அத்துவாக்கள் இறைவனை அடையும் வழித்துறைகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதும் கூட நமக்கு காணாது போயிடணும். அதுவும் கடந்த ஒரு அனுபவத்திற்கு நாம் போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அத்துவா எல்லாம் அடங்கச் சோதித்தபடி சித்துருவாய் நின்றார் தெளிவு அறிவது என்னாலும். அவர்கள் இதெல்லாம் அடங்கின பிறகு, அத்துவாக்கள் அடங்கிய பிறகு தெளிவுருவாக அவர்கள் நிற்கிறார்கள். அந்த அனுபவம் எனக்கு வாய்ப்பது என்னாலோ அப்படின்னு கேட்குறாரு. அத்துவாக்கள் அப்படிங்கக்கூடியது இறைவனை அடையும் வழித்துறைகள் அப்படின்னு சொன்னாலும் அதில் ஒரு ஆறு பிரிவு பிரித்து சொல்கிறாங்க. அந்த ஆறு பிரிவுகளாவது மந்திரம், பதம், வர்ணம், புவனம், தத்துவம், கலை. இந்த ஆறு பிரிவுகளும் இறைவனை அடைவதற்கான வழித்துறைகளை கூறுகின்றன. இந்த ஆறுலேயுமே உட்பிரிவுகள் இருக்கிறது. மந்திரம் அப்படிங்கிறது இந்த மந்திரங்கள்லாம் என்ன வகையில் சேர்ந்தது அப்படின்னா வவுசட், பூம்பட், அது மாதிரி சிகாயை அந்த மாதிரி சொல்லக்கூடியதெல்லாம் மந்திரம். அந்த மந்திரங்களில் இது மந்திரம்னு உள்தலைப்பில் சொல்கிறாரு. முதல்ல அத்துவான்னு சொல்லிட்டாரு. அத்துவா ஆறு வகை அப்படின்னு சொல்லி அந்த அத்துவாக்கள் எவை அப்படின்னு சொல்லும்போது அத்துவாக்கள் மந்திரம், பதம், வர்ணம், புவனம், தத்துவம், கலை, இந்த ஆறும் அத்துவாக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆறுக்குள்ளேயும் உள்புரிவாக மந்திரம், பதம், வர்ணம், புவனம், தத்துவம், கலை அப்படிங்கக்கூடியது உள்தலைப்பு என்ன வச்சுருக்கிறாங்கன்னா மந்திரம் 11 வகை மந்திரங்கள் இருப்பதாகவும், பதம் 81 பதங்கள் இருப்பதாகவும், வர்ணம் 51 வர்ணங்கள் இருப்பதாகவும், புவனங்கள் 224 புவனங்கள் இருப்பதாகவும், தத்துவங்கள் 96 தத்துவங்கள் இருப்பதாகவும், கலைகள் 5 கலைகள் இருப்பதாகவும் கணக்கிட்டு அதை அந்த வரலாற்றுப்படி நாம், அதாவது அந்த வழிமுறைகள் படி, இவங்க வகுத்து வச்சுருக்க பகுப்பு ஆய்வுப்படி நாம் இறைவனை உணரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அத்துவாயெல்லாம் அடங்கச் சோதித்தபடி, இப்போ இந்த அத்துவாக்கள் எல்லாம் இந்த ஆத்ம சாதனத்துக்குரிய நாம் பயிற்சி பண்ணக்கூடிய இந்த ஆத்ம சாதனத்துக்குரிய வழிதுறைகள் தான் அத்துவான்னு. அது ஜெனரல் டாப்பிக்காக அத்துவா அப்படிங்கிறது ஆத்ம சாதனை செய்வதற்கான வழிதுறைகள் அப்படின்னு. அப்புறம் அது உள்தலைப்பு மந்திரம், பதம், வர்ணம் அப்படின்னு அது உள்தலைப்பாக போகுது. அந்த மந்திரத்துக்குள்ளும் 11, 81, 51 அது அதுக்கப்புறம் உள்தலைப்புக்குள்ளே போகுது. இவை எல்லாத்தையும் சேர்த்து அவர் சொல்கிறாரு. அந்த ஆத்ம சாதனைகள் எல்லாம் அடங்கச் சோதித்தபடி நான் இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன் அப்படிங்கிறத எல்லாம் இந்த இத்தனை வழிதுறைகளையும் கடந்து உன்னுடைய பெரும்பேரான நிலையை நான் அடைந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அடங்கச் சோதித்து சித்துருவாய் நின்ற அருளாளர்களுடைய நிலையை நான் எப்போது பெறுவது அப்படின்னு கேட்குறார். மூச்சற்று, சிந்தை முயற்சியற்று, முதறிவாய் பேச்சற்றோர் பெற்ற ஒன்றை பெற்றிடும் நாள் என்னாலும். அறிஞர்கள் இது இவர் ஏற்கனவே அனுபவித்த ஒன்று தான், பெற்றிடும் நாள் என்னாலோ என்னாலும்னு கேட்கும்போது அப்போ இவர் இனிமேதான் பெறப்போகிறாரோ அப்படின்னு நம்ம நினச்சிக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே பெற்ற ஒன்றைத்தான் நாம் வந்து இப்போ சாதாரணமாகவே ஒன்று ஒரு உதாரணத்துக்கு நம்ம உலகியல் சொன்னால் தானே நம்ம தெரியும். இது இந்த அம்மா எப்போ பேசினானாலும் மாம்பழம், பலாப்பழம் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது, அதை பற்றியே பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. சில வகை மாம்பழத்தை நம்ம சாப்பிட்டு அந்த ருசியை பற்றி சொன்னால், சில வகை பலாப்பழத்தை நம்ம சாப்பிட்டு அந்த ருசியை பற்றி சொன்னால்,
இவைகளெல்லாம் கடந்து போகும் நாள். நான் இவ்வளவு இன்னும் எல்லாத்தையும் எல்லாம் பெற்றதாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சுவைகள் நம்ம விட்டு இன்னும் போகலையே அப்படின்னு நினைக்கும்போது இவைகளெல்லாம் அருநாள் என்னால்னா அந்த சுவைகளை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம், அந்த அனுபவம் அந்த அற்றுப்போகும் நாள் என்னால். இல்லை எம்பெருமான் எனக்கு அளித்த அந்த அருள் அனுபவத்தை நான் நினச்சிக்கிட்டு இதை நான் பெறும் நாள் என்னால் அப்படின்னு கேட்டோம்னா இந்த சுவை அனுபவித்த நாள் கடந்து போனோம், அந்த சுவையை பெற்ற நாள் மீண்டும் பெற வேண்டும். இந்த அனுபவத்தை தான் இவர் மாற்றி இப்படி சொல்கிறாரு. மூச்சற்று சிந்தை முயற்சியற்று முதர்வாய் பேச்சற்றவர். இப்போ நான் வந்து சுவாசத்தோடையே பயணிக்கிறேன், அந்த காற்றோடையே பயணிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் காற்றோடையே வெளியே வரேன். நான் உள்ளே போகும்போதும் காற்றோடையே பயணிக்கிறேன், வெளியே வரும்போதும் காற்றோடையே பயணிக்கிறேன். இதில் இடைப்பட்ட அந்த காற்றோடையே நான் உள்ளே போகும்போது பயணித்து வெளியே வரும்போது பயணிக்கும்போது இதில் இடைப்பட்டு ஒரு நொடி அந்த எண்ணங்கள் அற்று சிந்தனைகள் அற்று போகும். அப்படியே அந்த நான் காற்றோடு பயணிக்க ஒரு ஓராண்டுகளுக்குள்ளே அந்த ஒரு நொடிங்கிறது அஞ்சு நொடியாக கூட ஆகலாம், நம்மளுடைய பயிற்சிக்கு தகுந்த மாதிரி. எப்போல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கும் அப்போல்லாம் நம்ம காற்றோடையே பயணிக்கும். நம்ம வேலை வாய்ப்பு செய்யும்போது அந்த வேலை வாய்ப்பில் கவனம் இருக்கும், அதை காற்றோடையே பயணிக்க நம்ம இயல்பாக காற்றோடையே பயணிக்கிற அனுபவம் கைகூடிடும். அப்போ 10 நிமிடம், 20 நிமிடம், 30 நிமிடம் அப்படியெல்லாம் நமக்கு கூடிடும். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நமக்கு பேச்சே மூச்சே எது நடக்கு எது நடக்கலைன்னு தெரியாத ஒரு அருள் அனுபவம் வரும். அதை சொல்கிறாரு, மூச்சற்று சிந்தை முயற்சியற்று மூதறிவாய் பேச்சற்றவர் பெற்றவன்றே பெற்றிடினால் என்னாலும். கோட்டாலையான குணம் இறந்த நிர்குணத்தோர் தேட்டாலே தேடுபொருள் சேருனால் என்னாலும். தேட்டாலே தேடுபொருள், அதாவது மிகவும் விருப்பம் கொண்டு தேடக்கூடிய ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அந்த பொருளை சேரும் நாள் என்னாலோ அப்படின்னு சொல்லும்போதே கோட்டாலையான குணம் இறந்த நிற்குணத்தோர், அந்த குணங்களெல்லாம் இல்லாது எந்த குணம் இல்லாது கோட்டாலையான நல்ல சிறந்த குணங்கள் உடையவர்கள் கூட நான் இது இணைந்து இருக்கணும். அந்த சிறந்த குணங்கள் உடையவர்கள் எப்படி இருப்பார்கள்னா குதர்க்கவானதம் தர்க்கவாதம் உலகியல் உபகார சிந்தனைகள் இதெல்லாம் கடந்திருப்பாங்க. அது ஒட்டுமொத்தத்துக்கு தர்க்கவாதம் குதர்க்கவாதம் இந்த உலகியல் சிந்தனை இது எல்லாம் ஒட்டு மொத்தத்திற்கு கோட்டாலையான குணம் இறந்த நிற்குணத்தோ இவங்க அந்த நிர்குணமான அந்த பரம்பொருளை கோட்டாலையான குணம் இறந்த நிற்குணத்தோர் தேட்டாலே தேடும். அப்போ இந்த தர்க்கவாதம் புதர்க்கவாதம் இல்லாமல் பேரண்ட நாயகனை உணர வேண்டும், அவனை புணர்ந்து கலந்து ஒன்றாக வேண்டும்ங்கக்கூடிய அனுபவத்தில் இருப்பவர்கள் அவர்கள் தேடக்கூடிய பொருளை நானும் தேடி அனுபவிப்பது எந்த காலம் அப்படின்றார். கெடுத்தே பசுத்துவத்தை கேடில ஆனந்தம் அடுத்தோர் அடுத்த பொருட்கு ஆர்வம் வைப்பது என்னாலும். பசுத்துவத்தை கெடுத்தே, அதாவது கெடுத்தே பசுத்துவத்தேன்னு அப்படி சொல்கிறாரு. அதை அந்த அதை பிரித்து படிக்கும்போது பசுத்துவத்தை கெடுத்தே, அப்போ பசுத்துவம்னா என்ன, இந்த உலகியல் இச்சைகள் கட்டுப்பாடுகள் எல்லாம் அந்த பசுத்துவத்துக்குள்ளே அடங்கிடும். நம்மளுடைய அறுபகை குற்றங்கள் முக்குணங்கள் மும்மலங்கள் எல்லாமே பசுத்துவத்துக்குள்ளே அடங்கிடும். இவைகள் கெடுத்து பசுத்துவத்தை கெடுத்தே கெடுலா ஆனந்தம் அடுத்தவருக்கு ஆர்வம் வைப்பது என்னாலும். நான் வந்து மிக பவித்திரமான ஆனந்தத்தை நான் உணரும் நாள் என்னால் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கல்கண்டால் ஓடுகின்ற காக்கை போல் பொய்மாய சொற்கண்டால் ஓடும் அன்பர் தோய்வு அறிவது என்னாலும். கல்கண்டு, கல்கண்டுன்னா கல்லை கண்டால் அப்படிங்கிறத சேர்த்து அப்படி சொல்லார். கல் கண்ட இடத்தில் கல் கண்டால் ஓடுகின்ற காக்கை போல், ஒரு கல் எடுத்து எரிஞ்சோன்னு வச்சுக்கோங்க எத்தனை காக்கை இருந்தாலும் ஓடிடும். அப்போ கல்லை கண்டு ஓடுகின்ற காக்கை போல் பொய்மாய சொல்கண்டால் ஓடும் அன்பர் தோயும், யாராவது மாயை பட்டு அங்கேருந்து ஒரு ஊர் ரொம்ப இங்கேருந்து ஒரு ஊர் ரொம்ப அங்கேருந்து ஒரு ஊர் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மாயை வயப்பட்டு பேசுகிறாங்க அவங்ககிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய இருக்கிற ஞானமும் நமக்கு கெட்டு போயிடும். அது நம்ம அந்த பரத்தை மறந்தால் தான் இந்த விஷயத்தில் நம்ம கவனத்தை செலுத்த முடியும். அப்போ இவங்க யாராவது கூடி நின்று பேசிக்கிட்டு இருந்தால் அவங்கள கண்டு ஓடக்கூடிய, அதாவது மாயை நம்மை பற்றி கொள்ளும் இது நமக்கு தேவையும் இல்லை அப்படிங்கக்கூடிய நினைவில் இந்த கல்லை கண்டு ஓடுபவர்கள் போல பொய்மாய சொல் கண்டவர்கள் சொல் கண்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கவங்களை கண்டா ஓடி போகிற மெய்ஞானிகள் மாதிரி நானும் அந்த நிலைக்கு நான் ஒவ்வொரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கதை பார்க்கும்போது ஐயோ நான் இப்படி ஒரு தரங்கட்ட ஒரு பேச்சு பேசவோ அல்லது அதை பற்றி கேட்கவோ நான் இறங்கிட்டேன் பத்தியா, அந்த மெய்ஞானிகள் எப்படி இருந்திருப்பாங்க அந்த நிலையில் நான் இல்லை பத்தியா அப்படின்னு நினச்சி உன ஓடணும் அப்படிங்கிறாரு. கல்கண்டால் ஓடுகின்ற காக்கை போல பொய்மாய சொல்கண்டால் ஓடும் அன்பர் தோய்வு அறிவது என்னாலும், அவர்கள் மாதிரி நானும் வாழ்வது என்னாலும். மெய்த்த குலம் கல்வி புனை வேசம் எல்லாம் ஓடவிட்ட
சித்தர் ஒன்றும் சேரா செயலறிவது என்னால். மெய்த்த குலம் கல்வி புனைவேசம். நான் நான் ஜாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேன் அப்படிங்கிறாரு. இதை வந்து மெய்த்த குலம் கல்வி புனை வேஷம் எல்லாம், எனக்கு இவ்வளவு வேஷங்களும் பூஷணங்களும் எனக்கு இருக்குது, இதையெல்லாம் இந்த வேஷபூஷணங்களை நான் ஓட விட்டு சித்தர் ஒன்றும் சேரா செயலறிவது என்றானான். இது சித்தர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா எந்த செயலோடும் ஒன்றமாட்டார்கள், அவர்கள் தனித்துவமாக அந்த பரத்தோடே ஒன்றியிருப்பார்கள். அப்படிப்பட்ட சித்தர்கள் கூட இந்த குலம் அதாவது ஜாதி குலம் பிறப்பு இந்த சுழிப்பட்டு தடுமாறாமல் நாம் மெய்ஞானத்தை நாடி நிற்பது என்னாலோ. குற்றச்சமயம் குறும்பு அடர்ந்து தற்போத மற்றவர்களுக்கு அற்றவருக்கு அன்பு வைப்பது என்னாலும். குற்றச்சமயம் குறும்பு அடர்ந்து இந்த சமய குற்றங்கள், அந்த சமயம் என்ன சொல்லும், அவங்கவுங்க சமயமே மேலானதுன்னு சொல்லும். அது மட்டும் இல்லை, நம்மளை நிர்பந்தப்படுத்தி சில சமயம் நம்ம சடங்குகளை எல்லாம் விட்டு வெளியே வரணும், இந்த சமய பிடிப்பெல்லாம் விட்டு வெளியே வரணும், அதை கடந்து நம்ம போகணும் அப்படின்னா, இப்போ இங்கே இருக்காத அங்கே இருக்காத அப்படி செய்ய அப்படி செய்ய அது மாதிரி நம்மளை ஒரு நிர்பந்தப்படுத்துவாங்க. அப்போ இந்த குற்றச்சமய குறும்பு அடர்ந்து தற்போத மற்றவர்களுக்கு அற்றவருக்கு அன்பு வைப்பது என்னால். இந்த தன்னுடைய போதமற்று இறைபோதத்தில் நிற்கக்கூடிய அந்த அருளாளர்கள் மீது நான் அன்பு செலுத்துவது எந்த நாளும். இப்போ குற்றச்சமய குறும்பு அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு இது எதுக்கு சொல்கிறாங்க, சமயம்னு சொல்லிட்டு குறும்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, இப்போ திருக்கோயிலில் போய் அபிராமிப்பட்டர் தியானம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ அபிராமிப்பட்டர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வழியாக அரசன் திருக்கோயிலுக்கு வரான். அப்படி வரும்போது அரசன் திருக்கோயிலுக்கு வரும்போது பட்டர் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது இவர் மட்டும் ஒரு இடத்துல எல்லாரும் எழுந்துச்சு நின்று அரசனை மரியாதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் அம்பிகை சன்னிதானத்தில் ஒரு ஓரமாக உட்காந்து இவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அப்போ அரசனுக்கு மரியாதை செலுத்தணும், மேலும் கோயில் உள் வளாகத்துக்குள்ளே இது மாதிரி உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு இது எதுக்கு அப்போ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு மாயையை உண்டு பண்ணிட்டு அவன் ஏன் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான்னா, அவன் வந்து ஏதோ ஒரு போதையை போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உண்டான குற்றங்கள்லாம் இருக்கக்கூடாது. அப்படி கடந்தவர்கள் சாதாரணமானு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த சாதாரணமானவர்கள்னால் இதெல்லாம் சகஜம். திருக்கோயிலுக்கு வந்தால் வீட்டில் அமைதி இருக்காது, கண்ணை மூடிட்டு இருக்கிறதுக்கு இடமும் இருக்காது, தனிமை கிடைக்காது அப்படின்னு பயிற்சி முயற்சி பண்ணுறவர்கள் இந்த இடத்துல வந்து பண்ணட்டுங்கிறதுக்காண்டி தானே திருக்கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த திருக்கோயில்களுக்குள்ள வந்து அமைதியாக முறையில் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை நம்ம கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இங்கே உட்காராத அங்கே உட்காராத அப்படி மாதிரி உட்காராத அப்படிலாம் சொன்னால் குற்றச்சமய குறும்பு அடர்ந்து, அப்போ அவங்களுக்கு அந்த குறும்புகள் நிறையா இருக்குது, அவைகள்லாம் அந்த தற்போத மற்றவர்களுக்கு அந்த குறும்புத்தனமான வேண்டாத்தனமான அந்த தான்கக்கூடிய அகம்பாதம் அற்றவர்கள் இருக்கிற இடத்துல அந்த அவர்களுக்கு தான் இந்த பெரும்பொருள் கைகூடும். அந்த தற்போத மற்றவர்களுக்கு அற்ற பொருட்கு அன்பு வைப்பது என்னாலும். அவர்கள் எந்த பொருளை பிடித்திருக்கிறார்களோ, இந்த தற்போதம் இழந்தபோது அவர்கள் வந்து எதை பெற்றிருக்காங்க, பரபோதத்தை பெற்றிருக்காங்க, அந்த பரபோதத்தின் மீது நான் அன்பு வைப்பது என்னாலோ அப்படிங்கிறார். தர்க்கமிட்டு பாலாம் சமய குதர்க்கமிட்டு, தர்க்கம் விட்டு பாலாம் சமய குதர்க்கமிட்டு. நான் வந்து தர்க்கவாதம் செய்யாமல் குதர்க்கவாதம் செய்யாமல் நான் வந்து அதையெல்லாம் விட்டு அவர் கண்ட வழி நேர் வருவது என்னாலும். யாரெல்லாம் தர்க்கமும் குதர்க்கமும் செய்யாமல் நேர் வழிக்கு போகிறாங்களோ அவர்கள் வழியில் நான் நிற்பது என்னாலோ. வீரிய வேதாந்தம் முதல் மிக்க கலாந்தம் வரை ஆறும் உணர்ந்தோர் உணர்வுக்கு அன்பு வைப்பது என்னாலும். வீரிய வேதாந்தம் முதல் மிக்க கலாந்தம் வரை ஆறு அந்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதாந்தம், சித்தாந்தம், நாதாந்தம், போதாந்தம், கலாந்தம், இதெல்லாம் இவைகள்லாம் வந்து மெய்ப்பொருளை உணர்வதற்கான ஒரு வழித்துறைகளாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வேதாந்தம் என்ன சொல்லுது, சித்தாந்தம் என்ன சொல்லுது, போதாந்தம் என்ன சொல்லுது, நாதாந்தம் என்ன சொல்லுது, அப்புறம் சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படிங்கிற இந்த ஆறு அந்தங்களும் நமக்கு என்ன போதிக்கின்றன அப்படிங்கக்கூடியதை வீரிய வேதாந்தம் முதல் மிக்க கலாந்தம் வரை. அப்போ வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், கலாந்தம், ஞானாந்தம், இந்த ஆறு அந்தங்கள் வரை நான் அனுபவித்து அந்த அனுபவம் இந்த ஆறு அந்தங்களும் கடந்த நிலையில் பெறக்கூடியதான் ஞான ஆனந்தம். அந்த ஆனந்தத்துக்குள்ளே நான் முழுகும் நாள் என்னாலும். ஆறும் உணர்ந்த ஒரு உணர்வுக்கு அன்பு வைப்பது என்னாலும். கண்ட இடமெல்லாம் கடவுள் மயம் என்று அறிந்து கொண்ட நெஞ்சர் நேய நெஞ்சில் கொண்டு இருப்பது என்னாலும். யாரெல்லாம் பார்க்கும் இடமெல்லாம் பரம்பொருள் அப்படின்னு நினைக்கிறாங்களோ
அவர்கள் அவர்களை நான் வந்து வழிபடு குருவாக நினச்சி நான் அவர்களுக்கு தொண்டு செய்வது என்னாலோ. கண்ட இடமெல்லாம் கடவுள் மயம் என்றறிந்து கொண்ட நெஞ்சர் நேய நெஞ்சில் கொண்டு இருப்பது என்னாலோ. அவர்கள் யாரெல்லாம் அந்த அன்பை தன் நெஞ்சுக்குள்ளே கொண்டு இருக்காங்களோ அவங்கள நான் என் நெஞ்சில் கொண்டிருப்பது என்னாலோ. பாக்கியங்கள் எல்லாம் பழுத்து மனம் பழுத்தோர் நோக்கும் திருக்கூத்து நோக்கும் நாள் என்னாலும். பாக்கியங்கள் எல்லாம் பழுத்து எல்லா பேரும் பெற்று பாக்கியங்கள் எல்லாம் பழுத்து மனம் பழுத்தோர் நோக்கும் திருக்கூத்தை. பக்குவ மனம் பழுத்தோர்னால் பக்குவப்பட்டவர்கள் எந்த திருக்கூத்தை நோக்கியிருப்பார்களோ, எந்த நடனம் தனக்குள் ஓடுகின்றது அப்படின்னு அவங்க நோக்கியிருப்பாங்களோ அந்த திருக்கூத்தை நோக்கும் நாள் என்னாலும். எவ்வுயிரும் தன்னுயிர் போல் என்னும் தபோதனர்கள் செவ்வறிவை நாடி மிக சிந்தை வைப்பது என்னால். எல்லா உயிர்களையும் நேசிக்க தெரிந்த ஜீவகாருண்யம் மிக்க அந்த அன்பர்களுக்கு நான் அவர்கள் தயவை நாடி அவர்கள் செவ்வ அறிவை நாடி அவர்களை நான் சிந்தை வைத்து கொண்டாடும் நாள் எந்த நாளோ அப்படிங்கிறாரு திருவருள் கூட்டி வைக்க. எந்நாட்கண்ணியில் அன்பர் நெறி அப்படிங்கக்கூடிய தலைப்பின்களை இன்றைக்கி இதை பார்த்துருக்குறோம். நாளைக்கு என்ன கூட்டி வைக்கிறார் அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.